மொரீஷியஸ் நாட்டில் சமீபத்தில் நடந்த ஆய்வில் கடலுக்கடியில் மிகப்பெரிய கண்டம் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் உள்ளது மொரீஷியஸ் விட் வாட்டர்ஸ்டாண்ட் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் நிலவியல் வல்லுநரான லூவிஸ் ஆஸ்வால் என்பவர் தலைமையில் ஒரு குழு மொரீஷியஸ் நாட்டின் கடலோர பகுதியில் ஆய்வு நடத்தியது. அதில் 300 கோடி ஆண்டுகள் பழமையான ஜிர்கான்ஸ் எனப்படும் பல வண்ணங்களில் ஒளிரும் கனிமங்கள் படிந்த பாறைகள் கடலுக்கடியில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கடலுக்கு மேல் உள்ள பாறைகளின் வயது 90 லட்சம் ஆண்டுகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த ஜிர்கான்ஸ் எனப்படும் கனிமம் அடங்கிய கற்கள் ஒரு பிரம்மாண்ட கண்டத்தைச் சேர்ந்தவையாகத்தான் இருக்க வேண்டும் என லூவிஸ் ஆஸ்வால் கருதுகிறார். மேலும் பூமியில் மலைகளும் நிலமும் உருவான காலத்தில் அதிக எடை கொண்ட ஜிர்கான் வகை கற்கள் கடலில் புதைந்திருக்க வேண்டும். எடை சற்று குறைவாக உள்ள கற்கள் கடலுக்கு மேலே வந்திருக்க வேண்டும் என்றும் புதிய ஆய்வு கூறுகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தால் கோண்டுவானா, லெமூரியா, குமரிக்கண்டம், நியூசிலாந்துக்கு அருகில் உள்ள தென் பசிபிக் கடலுக்கு அடியில் ஜிலாண்டியா என்ற புதிய கண்டம் போன்ற கருதுகோள்கள் கற்பனை இல்லை என்பது தற்போது உறுதியாகிறது. மேலும் குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரங்களும் தற்போது கிடைத்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதாவது இன்றைய தென்னமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா ஆகிய கண்டங்கள் ஒன்றாக இருந்துள்ளன என்றும் அவை ஒரு காலத்தில் தனித்தனி கண்டங்களாக பிரிந்ததில்தான் இன்றைய நில அமைப்பும் இமயமலை உள்ளிட்டவை தோன்றின என்பதும் அனுமானத்தின் அடிப்படைகளாக இருக்கின்றன. ஆஸ்வால் தலைமையில் நடந்த இந்த ஆய்வு கோண்டுவானா கண்டம் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தனித்தனி கண்டங்களாக பிரிந்திருக்க வேண்டும் எனவே கருதப்படுகிறது. இதை உறுதியாக கூறுகிறார் ஆராய்ச்சியாளர் ஆஸ்வால். குமரிக்கண்டம் என்ற ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்தது என்கின்ற உண்மையை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, இங்குள்ள தமிழ் மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். தமிழகத்திலேயே பலரும் குமரிக்கண்டம் பற்றிய ஆராய்ச்சியை கையில் எடுப்பதில்லை. இந்த ஆராய்ச்சியை நாம் தவிர்த்து வரும் பின்னணியில் உள்ள ஆபத்தை யாரும் உணர்வதில்லை. குமரிக்கண்டம் கடலில் மூழ்கியது உண்மை என்றால் இன்னும் சில நூற்றாண்டுகளில் நமது தென்னிந்தியாவின் முக்கிய பகுதிகளான கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளும் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் இருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.